இந்தியா டர்ன்ஸ் பிங்க் என்ற அமைப்பும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் இணைந்து நம்ம சென்னையில் கரையோர பகுதிகளிலே வாழக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கண்டறியக்கூடிய அந்த ஒரு ஆய்வகத்தை இங்கே அமைத்திருக்கிறார்கள். அந்த பிரெஸ்ட் கேன்சர் ஸ்க்ரீனிங் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்று. நிறைய பேர் வந்து பெண்கள் குறிப்பாக தங்களுடைய உடல் நலத்தை பற்றி அதிகமாக அக்கறை எடுத்துக்கொள்வதில்லை. லட்சக்கணக்கான பெண்களை பாதிக்கக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் அப்படிங்கிறது ஒரு தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜஸில் தான் வந்து கண்டறியப்படுகிறது. அதில் பல பேர் வந்து நம்ம இழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்தியா டர்ன்ஸ் பிங்க்கும் இந்தியன் ஆயில் கார்பரேஷனும் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்னெடுப்பு கிட்டத்தட்ட 20,000 பெண்களுக்கு இந்த ஸ்க்ரீனிங்கை பண்ண போகிறார்கள். அதுவும் அவங்க பயன்படுத்தக்கூடிய மெத்தடுங்கிறது அதிகமாக எந்த வலியும் இல்லாமல் எந்த இடத்துக்கும் எடுத்துக்கொண்டு போய் செய்யக்கூடிய அந்த ஸ்க்ரீனிங்கை செய்யக்கூடிய ஒரு மெஷினை பயன்படுத்தி அதை செய்கிறார்கள். அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை நான் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே சென்னையில் தொடங்கி கரையோர பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் சென்று அங்கே இருக்கக்கூடிய பெண்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இந்த இதை வந்து அடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் வந்து தன்னுடைய உடல் நலத்தை பற்றி அவங்களே ஒரு அக்கறை எடுத்துக்கிட்டு வரணும், வந்து ஸ்க்ரீன் பண்ணிக்கணும். ஏதாவது சொல்லிடுவாங்களோ நமக்கு உடம்பு சரியில்லாமல் போ, ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் வந்தாலே டெஃபினட்டாக முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். அதனால் முதல்லையே வந்துட்டாங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு ஏன்னா அவங்க சொன்னதை வச்சு நான் சொல்கிறேன். இப்போ சமீபத்தில் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 1000 பேருக்கு ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. 20 வயது 21 வயதுக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்கிறது கண்டறிந்திருக்கிறார்கள். 1000 பேர் பண்ணதில் கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்டோருக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்னு கண்டறிஞ்சிருக்காங்க. இப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை நம்ம வந்து இல்லை அப்படின்னு வந்து நம்மளே ஏமாற்றிக்கக்கூடாது. இதே அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய உடல் நலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நன்றி வணக்கம். திமுக கூட்டணி கட்சிகள் வெளியே செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ நேற்று திருமாவளவன் பார்க்கும்போது ரொம்ப திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு, 26 திமுக கூட்டணியில் தான் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் இது போன்ற எதிர் விமர்சனங்களை வச்ச மற்ற கட்சிகளுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்க? இல்லைங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் வந்து ஒரு தெளிவான தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில் அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. அதனால் எங்களுடைய தலைவர் சொல்லுவது போல் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அப்படிங்கிறது வந்து கொள்கையில் உருவாக இருக்கக்கூடிய கூட்டணி. இதற்கு ஒரே லட்சியம் வந்து இந்த நாட்டின் இறையாண்மையை, இந்த நாட்டுடைய மதச்சார்பின்மையை பாதுகாப்பது தான். அதனால் இந்தியா கூட்டணியை வந்து மாற்றி அமைக்கிறதுங்கிறது வந்து கேள்வியே இல்லை. வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, எதிர்கருத்துக்களை தைரியமாக முன்வைக்கக்கூடிய ஒரு கூட்டணி அப்படிங்கும் பொழுது பல பேர் வந்து அதை எதிர்த்து வேலை செய்ய தான் செய்வாங்க. நிச்சயமாக அதை வந்து தாண்டி வந்து நிச்சயமாக ஒற்றுமையாக இருக்கும். ஜனநாயக நாட்டில் யார் வேணாலும் வரலாம், இதுதான் எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான். ஜனநாயக நாட்டில் ஒரு அரசியல் கருத்துக்களை சொல்லுவதற்காகவும் இல்லைன்னா ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறதுக்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்கு. அதனால அதை பத்தி நான் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம். கூட்டணி கட்சியா விசிகே இருக்குது, ஒரே மேடையில புத்தக வெளியீட்டு விழாவில் வந்து பங்கேற்க கூடாதுன்னு சொல்லிட்டு திமுக வந்து ஒரு எதிர்ப்பு வருது. ஆனா இது குறித்து அதிகாரப்பூர்வமான முடிவை வந்து விசிகே என்ன நிலைப்பாடு இருக்கு? இல்லையா, பங்கேற்க மாட்டோம் இல்ல பங்கேற்க போறோம் ஒரு ஒரு இல்லைங்க இல்லைங்க விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் வந்து கூட்டணியை பற்றி மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். அவர் என்னென்ன நிகழ்ச்சிக்கு போறாரு அப்படிங்கறதெல்லாம் வந்து கண்காணிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று நினைக்கிறேன். ஆட்சியும் கட்சியும் சரியாக இருந்தால் விமர்சனம் வந்திருக்காரு, அது அது போன்ற ஒரு காரணத்தால் தான் அதிமுக விமர்சிக்காம திமுக விஜய் விமர்சிச்சு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தரப்புல இருந்து வாய்ஸ் அவுட் பண்றாங்க.
இல்லை நல்ல ஆட்சியை பற்றி அதிமுக பேசுறது வந்து ஒரு நல்ல நகைச்சுவை தான். அதனால் அதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை. எங்களுடைய அமைப்பு செயலாளர் சொன்னது போல பழுத்த மதம் தான் கல்லடிப்படும், அதனால சிறப்பாக செயல்படக்கூடிய ஆட்சியை தான் வந்து விமர்சனம் செய்வார். இந்திய வம்சாவளியை சேர்ந்த கமலா ஹாரிஸ் வந்து தோத்துருக்காங்க அமெரிக்க அதிபருக்கு. இல்லை ஒரு எம்பியா நான் வந்து இதுல கருத்து சொல்ல முடியாத ஒரு நிலையில இருக்கேன். நன்றி.